பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து சகோதரர்கள், இன்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் ஒரு பெரிய அறைகூவல் விடுத்திருக்கின்றார். நம்முடைய பாரத மக்கள் ஒவ்வொருவருமே அக்டோபர் 1ஆம் தேதி இன்று ஒரு மணி நேரம் இந்த நாட்டினுடைய தூய்மைக்காக, பாரதத்தினுடைய தூய்மைக்காக நேரத்தை ஒதுக்கி தூய்மை பணி செய்ய வேண்டும் என்பது பிரதமருடைய வேண்டுகோள். பிரதமரும் கூட இன்று காலை 10 முதல் 11 மணி வரை அவரும் கூட சில நிகழ்ச்சிகளை பங்கேற்கிருக்கின்றார்கள். இது சம்பந்தமாக இன்று கோயம்புத்தூரில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி சார்பாக அகரஹாரம் சாமக்குளம் பகுதியில் வந்து இந்த 165 ஏக்கர் பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த குளத்தை இங்கே இருக்கக்கூடிய அகரஹார சாமக்குள நீர்நிலை பாதுகாப்பு இயக்கம் அவர்களோடு இணைந்து, பொதுமக்களோடு இணைந்து களப்பணிக்கு காலையிலே வந்திருந்தோம். அந்த குளத்தை பார்க்கும்பொழுது தெரிகிறது எந்த அளவுக்கு தமிழகத்தில் விவசாயத்தை இன்னும் நாம் பெருக்கி மேம்படுத்த வேண்டும் என்று. இந்த குளம் அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் இருக்கக்கூடிய 1045 குளத்தில் இதுவும் ஒரு குளம், பயன்படக்கூடிய குளம். நமக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு 2021 மே மாதம் வந்தபொழுது கிட்டத்தட்ட 96% அவினாசி அத்திக்கடவு திட்டத்திலே பணிகள் முடிவடைந்திருந்தது. அதன் பிறகு வந்து ஆமை வேகத்தில் பல போராட்டங்கள் எல்லாம் தாண்டி மக்கள் விவசாய பெருமக்கள், பொதுமக்கள் எல்லோரும் போராட்டமெல்லாம் செஞ்சு இன்றைக்கி 100% திட்டம் நிறைவடைந்திருப்பதாக திமுக அரசு சொல்கிறது. ஆனாலும் 2 மாத காலமாக தண்ணீர் வந்து வெறும் ட்ரையல் ஸ்டேஜில் தண்ணீர் விடும்பொழுது இங்கே ப்ளக்கு, இங்கே லீக்கேஜ், அங்கே வால்வ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 மாத காலமாக தண்ணீர் லீக்கேஜ் மட்டும் ஆகிட்டுருக்கு. இது எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு குறிப்பாக விவசாய மக்களின் மீது இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, விவசாய மக்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பு இந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் நமக்கு தெரியுது. ஸோ இந்த குளம் அதில் பயனடைந்திருக்க வேண்டும், ஆனாலும் தண்ணீர் வரத்து இல்லை. இதை தாண்டி பிரதமர் அவருடைய அறைகூவல் என்பது பெரிய அறைகூவல். நம்ம நாட்டில் 142 கோடி பேர் இருக்கோம். குழந்தைகளும் முதியவர்களும் நாம் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தூய்மை பணியிலிருந்து கிட்டத்தட்ட 100 கோடி பேர் நமக்கு கிடைப்பாங்க. 100 கோடி பேர் ஒரு மணி நேரம் பாரதத்தினுடைய தூய்மைக்கு வந்து நேரத்தை கொடுத்தால் இந்த நாடு எப்படிப்பட்ட நாடாக மாறும் என்பது நிச்சயமாக நமக்கு நினைத்து பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்கிறது. வருகின்ற காலங்களில் தொடர்ந்து இதை ஒரு இயக்கமாக நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே ஒரு மணி நேரம் தூய்மை பாரதத்திற்காக ஒதுக்க வேண்டும் என்று பிரதமர் சொல்லியிருப்பதை நிச்சயமாக நாம் பின்பற்ற வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். உலகத்தில் இதுபோன்ற முன்னெடுப்புகள் சவுத் ஆப்பிரிக்காவில் பண்ணுறாங்க. நெல்சன் மண்டேலா அவருடைய பிறந்த நாள் ஜூலை 18ஆம் தேதி
67 நிமிஷம் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு குடிமகனும் 67 நிமிடம் கம்யூனிட்டி சர்வீஸ் கிளீனினஸ் தூய்மை பணி மற்றும் கம்யூனிட்டி சர்வீஸ் அதுக்காக ஒரு 67 நிமிஷம் செலவு பண்ணுறாங்க. இன்று இது ஒரு மாபெரும் இயக்கமாக இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் நாம் முன்னெடுத்திருக்கின்றோம். இது நிச்சயமாக வெற்றி பெற பெறுவது மட்டுமல்ல, தூய்மை செய்யும் பொழுது எனக்கு தெரிந்தவரை பல விஷயங்களில் இருக்கக்கூடிய அந்த ஈகோவை நம்ம கொள்கிறோம். குறிப்பாக நான் என்கின்ற அகந்தை, நான் வந்து பணக்காரன் ஏழை, இந்த வேலையை நான் செய்யணும், இந்த வேலையை செய்யக்கூடாது, ஜாதிகள், இது எல்லாமே ஒரு தூய்மை செய்வதன் மூலமாக, அதாவது பிரெட் லேபர் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொல்வார்கள், நாம் செய்யக்கூடிய வேலை நம்முடைய கையால் செய்ய வேண்டும் என்று, அதை செய்யும் பொழுது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு தானாக அழிந்துவிடும். அதுவும் கூட நான் இந்த தூய்மை பாரத நிகழ்ச்சியில் குறிப்பாக இந்த ஒரு மணி நேரம் நம்முடைய சர்வீஸ் தூய்மைக்காக கொடுக்கக்கூடிய சர்வீஸில் அதையும் நான் இதாக பார்க்குறேன். குறிப்பாக குழந்தைகள் இளைஞர்கள் எல்லோருமே நான் தான் அப்படிங்கிற அதை அந்த அகந்தையெல்லாம் ஒழிக்கிறக்கு அவர்கள் கையோடு வந்து கையால் அந்த அவங்க குடியிருக்கக்கூடிய பகுதியாக இருக்கலாம், தெருவாக இருக்கலாம், ஒரு அரசு மருத்துவமனை வளாகமாக இருக்கலாம், அல்லது ஒரு தனியார் நிறுவனமாக இருக்கலாம், அல்லது ஏரி நீர்நிலை குளமாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் கையால் அந்த வேலையை செய்யும் பொழுது நிறைய அகந்தை என்பது ஆண் என்கின்ற அகந்தை நிச்சயமாக அது போய்விடும். அது நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். நாடு முன்னேற்றத்திற்கு அந்த அகந்தை ஒழிக்கப்பட வேண்டும். அதே போல் பிரதமர் அவர்கள் இன்னொரு வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். குறிப்பாக இன்றைக்கு நாளைக்கு நம் அனைவருமே நம்முடைய காதி கடையில் காதி பொருள் ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்று. அது வந்து ஒரு சட்டையாக இருக்கலாம், வேட்டியாக இருக்கலாம், துண்டாக இருக்கலாம், கைக்குட்டையாக இருக்கலாம், சீலையாக இருக்கலாம், குறிப்பாக காதி பொருள் ஒன்று நீங்கள் வாங்குங்க, ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு தெரியும், நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு காதியினுடைய சேல்ஸ் இன்றைக்கி 100,000 கோடி ரூபாய் தாண்டியிருக்கு. 4,000 கோடி இருந்துச்சு 2014 முன்பு, இன்றைக்கி 100,000 கோடி ரூபாய் காதியினுடைய சேல்ஸ் தாண்டியிருக்கு. அந்தளவுக்கு மக்கள் வந்து காதி பொருட்களை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. மூன்றாவது நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருப்பது வோக்கல் ஃபார் லோக்கல், அதாவது உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுங்கள். இன்றைக்கி பண்டிகை காலம் ஆரம்பிக்குது. இப்போ சரஸ்வதி பூஜையிலேருந்து வரிசையாக தீபாவளி வரைக்கும் பண்டிகை காலம் தொடர்ந்து ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் உள்ளூர் பொருட்களுக்கு, அதாவது எந்த பொருள் வாங்கினாலும் உங்கள் லோக்கலில் வாங்குங்க, கிராமத்தில் வாங்குங்க, இல்லாட்டி உங்கள் நகரத்தில் வாங்க, கிடைக்கலனா பக்கத்து ஊரில் வாங்க, நம்ம மாநிலத்தில் வாங்க பாருங்கள், கிடைக்கலனா பக்கத்து மாநிலத்துக்கு போங்க, கிடைக்கலனா இந்தியா முழுவதும் பாருங்கள். ஸோ அடிப்படையில் லோக்கல்லேருந்து ஆரம்பிங்க, உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுங்கள். அது பொம்மையாக இருந்தாலும் கூட உள்ளூரில் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய பொம்மைகளுக்கு, சாலையோர வியாபாரிகளுக்கு மதிப்பளித்து அவர்கள் பொருளை வாங்குங்க. ஸ்வீட்டை கூட லோக்கல் கடையில் வாங்க, பிராண்டட் ஸ்வீட்டை வாங்காதீங்க. இது ஒரு பெரிய முன்னெடுப்பு, பெரிய முன்னெடுப்பு நம்முடைய பிரதமர் கையில் எடுத்திருப்பது. இதை பிரதமர் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள், வோக்கல் ஃபார் லோக்கல், உள்ளூர் பொருட்களுக்கு உரத்த குரலை கொடுங்கள் என்று. இந்த மூன்று விஷயத்தையும் நம்முடைய நாட்டு மக்கள் எடுத்து செய்யணும். பாரதிய ஜனதா கட்சியில் கட்சியாகவே ஒரு இயக்கமாக இதை செய்வதற்காக முன்னெடுத்திருக்கின்றோம். இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கும் நாளைக்கும் இந்த வேலையை அடிப்படையாக செய்யும், அதே போல் தொடர்ந்து செய்வோம். அதனால் இந்த நிகழ்ச்சியில் அக்ரஹாரம் சாமக்குள இந்த பகுதியில் பங்கேற்ற பொதுமக்களுக்கு, தன்னார்வ குழுக்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருக்குன்னா கேளுங்கண்ணா. நல்லா நல்லா இருக்குங்கண்ணா. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்குது. குறிப்பாக கொங்குமண்டலமும் கொஞ்சம் முடிச்சுட்டு ஊட்டி வரைக்கும் மேலே ஏறிட்டு மறுபடியும் கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து 4ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து இந்த கோர் கொங்குமண்டலத்துக்கு மறுபடியும் நம்ம வந்து சூலூர் அவினாசி இந்த பகுதிக்கு செல்கிறோம். பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது, ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நிறைய இளைஞர்கள் வர்றாங்க, மகளிர்கள், குடும்ப தலைவிகள் அனைவருமே நம்முடைய நடைபயணத்தில் பங்கேற்கிறாங்க. நிச்சயமாக நான் ஏற்கனவே சொன்னது போல் ஜனவரி 2வது வாரத்தில் அந்த நடைபயணம் முடியும் பொழுது நிச்சயமாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கும். குன்னூரில் இந்த பஸ் விபத்தில் 8 பேர் இறந்துருக்காங்க, அவங்கள சந்திச்சு சொன்ன மாதிரியே இருக்கு. அண்ணா பார்த்தேன், ஒரே விஷயம் என்னன்னாங்கன்னா, அது ரொம்ப ஒரு சோகமான செய்தி. கிட்ட தென் தமிழகம் தென்காசி பகுதியிலிருந்து கடையத்திலிருந்து கிளம்புற பஸ் அது. அது வந்து கிளம்பி ஊட்டி போகிறாங்க, எல்லாமே சுற்றுலாக்கு போகிறாங்க. செகண்ட் சீசன் ஊட்டி, நமக்கு தெரியும் இந்த 2 மாதங்கள் செகண்ட் சீசன் ஆஃப் ஊட்டி. நேற்று இன்றைக்கெல்லாம் நம்ம தேவையில்லாமல் அரசு இயந்திரங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாதுங்கண்ணா, அவங்க வேலையை அவங்க செய்யட்டும். மீட்பு பணிகள் நேற்று சாயந்தரமும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. நம்முடைய கட்சி தலைவர்கள் அங்கே லோக்கலில் போய் எல்லாம் என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணாங்க, அரசு துரிதமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக என்னுடைய ஒரே வேண்டுகோள், இந்த ஹில்ஸில் டிரைவ் பண்ணுறது ஒரு சாதாரண வேலை இல்லைங்கண்ணா, ரொம்ப கவனம் வேண்டும், ரொம்ப கவனமாக எடுக்கணும். அதனால் யாரெல்லாம் இப்போ போகிறீங்களோ வரும்பொழுது, நானும் பார்த்தேன் 2-3 நாட்களுக்கு முன்னாடி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் அந்த பெண்டில் எல்லாமே நடக்குது. அதனால் ஊட்டி போகிறவங்க குறிப்பாக அந்த மலைப்பகுதியில் பிளெயின் ரோட்லேருந்து மேலே டிரைவ் பண்ணி போகிறவங்க எக்ஸ்ட்ரா கவனத்தோடு போகணும், ஏன்னா ஹில் டிரைவிங் வந்து கம்ப்ளீட்டாக வேறு. அதை பொதுமக்கள் கருத்தில் எடுத்துக்கொள்வார்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. தேர்தல் குழு சார்பாக டெல்லிக்கு வந்து பயணம் போகிறதா சொல்கிறாங்கண்ணா. ஆனால் டெல்லிக்கு இன்றைக்கி போகிறாங்கண்ணா, அதாவது நம்முடைய யாத்திரையில் ஒரு ஃபேஸ் நடந்து முடிந்த பொழுதும் நம்முடைய தலைவர்களுக்கு ப்ரீஃபிங் கொடுத்துட்டு வருவேன். குறிப்பாக தேசிய தலைவர் அவர்கள், நம்முடைய அமைப்பு பொதுச்செயலாளர், அவங்களுக்கு என்ன நடக்குது, யாத்திரை எப்படி போயிட்டுருக்குன்னு.
நம்முடைய பாத யாத்திரை ஃபேஸ் ஒன் முடிந்த பிறகும் ஒரு நாள் போய் ப்ரீஃப் பண்ணிட்டு வந்தேன். ஏன்னா இப்போ தான் பிரேக் இருக்குது நமக்கு. இந்த பாத யாத்திரை பார்த்தீங்கன்னா நேற்று இன்று நாளை நாளை மறுநாள் நான்கு நாட்கள் பிரேக் இருக்குது. அதனால் இன்றைக்கி டெல்லி போயிட்டு நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்ப வருவேன். மூன்றாம் தேதி நம்முடைய மாவட்ட தலைவர்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் கூட்டம் சென்னையில் நடக்கிறதுக்கு, அப்புறம் நான்காம் தேதியிலேருந்து பாத யாத்திரை ஆரம்பிக்கணும். இந்த கால்ரவிஸாக போயிட்டுருக்கு, இந்த மாதிரி ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து வெளியே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி பார்க்குறாங்க. டெல்லி போகும்போது அது குறித்து ஏதாவது நம்ம கான்ட்ரவர்ஷியல் இது இல்லைங்கண்ணா. அதாவது ஏற்கனவே சொன்னது போலன்னா அசம்பிளி எலெக்ஷன் வேறு, 2021 நடந்து முடிஞ்சிருச்சு. லோக்சபா எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 7 மாத காலம் இருக்குது. 7 மாத காலம் இருக்கும்போது இப்போதைக்கு எல்லோருடைய நோக்கமும் கூட அவரவர்கள் கட்சியை வளர்க்க வேண்டும் என்று. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை யாத்திரை இருக்குது, கட்சியினுடைய உள்கட்டமைப்பு அதுக்கான தனியாக குழு வேலை செய்கிறாங்க, பூத் அளவில் வேலை செய்கிறாங்க, நம்முடைய ஒன்றிய அளவில் வேலை செய்கிறாங்க. எல்லோரும் கட்சியை வளப்படுத்தக்கூடிய வலிமைப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிகளை கையில் எடுத்திருக்கின்றோம். இது கான்ட்ரவர்சி எதுவும் இல்லை. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், கூட்டணி சம்பந்தமாக பேச வேண்டிய நேரத்தில் அகில இந்திய தலைவர்கள் பேசுவார்கள். இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பு நம்முடைய நேரம் எல்லாத்தையுமே வந்து கட்சி வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா ஒரு கருத்துக்கு எதிர்கருத்தை சொல்லி அதுக்கு வந்து எங்கே போய் முடியும்னு தெரியாதுங்கண்ணா. கருத்து சொல்லிகிட்டே இருக்கலாம். நானும் ஒரு 4-5 நாட்களாக பார்க்குறேன், நான் சொன்னோன்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க, அப்புறம் இன்னொரு தலைவர் அவர் சொல்லிங்கிறாங்க, இதுக்காகத்தான் கூட்டணிங்கிறாங்க, இன்னொருத்தர் இல்லைங்கிறாங்க. அதனால் நாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நேரம் வரும்பொழுது பேசுவோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தை முழுவதும் பாசிட்டிவாக கட்சியினுடைய வளர்ச்சிக்காக இன்றைக்கி பார்த்திங்கன்னா தூய்மை பண்ணி பண்ணியிருக்கோம். ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம், ரொம்ப பாசிட்டிவான விஷயம். இந்த மாதிரி நமக்கு டெய்லி வாய்ப்பு கிடைக்கிறது இல்லைங்கண்ணா. இந்த மாதிரி வந்து விவசாய பெருமக்களோடு தினமும் இணைந்து வேலை செய்வதற்கு தினமும் வாய்ப்பு கிடைக்காது. பாலிடிக்ஸ்னாவே நிறைய நெகட்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் தான் பாலிடிக்ஸ். பாசிட்டிவிட்டி குறைவாக இருக்கும், கருத்துக்கள் தாக்குதல்கள் அதற்கு பதில் கருத்து இப்படி தான் அரசியல் போயிடுது. ஸோ இந்த மாதிரி சில நேரங்களில் நீங்களும் பார்த்தீங்க, ஒரு மணி நேரம் வேலை செஞ்சாலும் ஒரு ஆக்கப்பூர்வமான வேலை. இதைத்தான் நான் அரசியல் ரொம்ப எதிர்பார்க்குறேன்னா. இதை வந்து நம்ம ஒரு முழு நேர அரசியலாக இதை பார்க்க வேண்டும் என்று. மற்றபடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கூட்டணியை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் நம்முடைய தலைவர்கள் பேசுவார்கள். ஏன்னா ஒரு கருத்துக்கு பதில் சொல்லிட்டு போனால் அதுக்கு எண்டே இல்லைங்கண்ணா. நான் சொல்கிற கருத்துக்கு ஒரு பதில் கருத்து வரும், பதில் கருத்துக்கு நான் ஒரு கருத்து சொல்லுவேன். அது தேவையில்லாத வேலை என்று பார்க்கின்றேன். தூய்மை பணி நடந்துட்டுருக்கு, தமிழக அரசு எப்படி மேற்கொள்ளாங்கண்ணா? ஆனால் பாரத பிரதமர் அவர்களை பொறுத்தவரைங்கன்னா இது எல்லா நாட்டு மக்களுக்குமே ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கின்றார். நான் ஆச்சரியமாக இருந்துச்சிங்கன்னா, நேற்று நம்முடைய அந்த ஸ்வச்சத்தாகி சேவா அப்படின்னு வெப்சைட், அதாவது தூய்மையே சேவை அப்படின்னு மத்திய அரசு ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நம்ம எங்கேயெல்லாம் சுத்தம் பண்ணுறோமோ இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணலாம் ஜிபிஎஸ் லிங்க் வச்சு. நான் பார்த்தேன் தமிழகத்திலிருந்தும் நிறைய இடத்துல, அதாவது இன்றைக்கி தான் ஆரம்பிக்கணும், பட் நேற்று நிறையா பேர் வந்து தனித்தனியாக இதில் பங்கேற்று அப்லோட் பண்ணியிருந்தாங்க. சும்மா நேற்று நான் போய் கூகுளில் பண்ணி பார்த்தாங்கண்ணா எப்படி இருக்குது அப்படின்னு. அதனால் இது அரசு சார்ந்த நிகழ்வு என்று சொல்வதை விட பொதுமக்கள் தாமாக முன்வந்து இந்த ஒரு மணி நேரம் என்பதை ஒரு வாழ்க்கை முறையாக ஒரு ஒரு வருடம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அக்ரஹாரம் சாமை குளத்தின் அந்த பகுதியினுடைய நீர்நிலை மேலாண்மை இயக்கத்தினுடைய தலைவர் சொன்னார், ஆனால் 4 வருஷம் டெய்லியும் பண்ணுறோம். எவ்வளோ பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், 4 ஆண்டுகள் தினமும் நாங்கள் பண்ணுறோம், ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் பண்ணுறோம் அப்படின்னு. 92 வயது இருக்கக்கூடிய பாட்டி அம்மா வந்து அவங்க நம்மளோட வந்து இன்றைக்கி வந்து பங்கேற்றாங்க. வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் நம்மளே திட்டுறாங்க, இல்லை இல்லை நான் 5 கிலோமீட்டர் நடந்து போவேன், என்னையே வேண்டான்னு தடுக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு மக்களுக்கு ஆர்வம் இருக்கும் பொழுது அரசு இடையிலே தேவையில்லை என்று நினைக்கின்றேன். இந்த உங்கள் பயணம் வந்து நீங்கள் தொடங்கும் போது இந்த அரசியல் மாற்றம், தமிழகத்தில் அரசியல் மாற்றம் வேணும், நேர்மையான அரசியல் தூய்மையான அரசியல் வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்து வந்துட்டுருக்குறீங்க. இதுக்கிடையில் இப்போ நீங்கள் எலெக்ஷனில் சந்திக்கும் போது கூட்டணி வேணும் அப்படிங்கிறது உங்களோட ஒரு கருத்தாகவும் வைக்கிறீங்க. இதில் தூய்மையான அரசியல் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இருக்கா தமிழகத்தில்? ஆனால் தூய்மையான அரசியலுடைய அடிப்படை அச்சாரங்கன்னா மக்கள் அதை வந்து ஏற்றுக்கணுங்கண்ணா. தூய்மையான அரசியல் அப்படிங்கிறத மக்கள் மனசில் பெருமளவுக்கு வந்து அதை விதைக்கணும், மக்கள் அதை ஏற்றுக்கணும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு மூத்த நிருபருங்கண்ணா, ஒரு மரம் வளரணும் அப்படின்னா கூட ஒரு விதையை போட்டதுக்கப்புறம் நேரம் ஆகுங்கண்ணா. அந்த பத்திரமா பாதுகாத்துக்கணும், அந்த அது லைட்டாக வளரும் பொழுது ஆடு மாடெலாம் வந்து கடிச்சிரும், அதுலேருந்து பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் அந்த மரம் வளர்ந்து நிற்கும் பொழுது தான் தன்னை அந்த மரம் பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ இப்போ தூய்மையான அரசியலுங்கிறது ஒரு விதை, ஒரு தாட்டுங்கண்ணா. அதுக்கான தமிழகத்தில் நேரம் இருக்குது, பட் இன்றைக்கி நம்ம அதை பேச ஆரம்பிச்சிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் நடைமுறையில் பின்பற்ற பார்க்குறோம். அந்த மாதிரி இளைஞர்கள் பெண்கள் மகளிரை ஊக்குவிக்கிறோம். ஸோ இன்றைக்கி தூய்மை அரசுக்கு நாளை காலையில் நேரம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு சரிதான் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்கண்ணா. அதற்கான தாக்கமும் எண்ணமும் இன்னும் டைம் ஆகும். பாலிடிக்ஸ் ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ப்ராக்டிகாலிட்டி, இன்னொரு கட்டத்தில் அரசியல் பார்த்திங்கன்னா என்னதான் வேகம் இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்தில் ப்ராக்டிக்கலாகவும் இருக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் தூய்மை அரசியல் அப்படிங்கிறது ஒரு தாரக மந்திரமாக வச்சு முன்னெடுத்து போகிறோம். எப்படி அந்த விதையை போட்ட பிறகு கொஞ்ச நாள் பொறுத்திருந்து அந்த விதை மரமாகும் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்த்துக்கணுமோ அதே போல் அந்த தூய்மை அரசியல் அப்படிங்கிற தாட்டையும் பார்த்துக்கணும். ஏன்னா தூய்மை அரசியல்னு சொன்னாவே தோல்விகள் நிச்சயம், அதெல்லாம் தாண்டி தான் நிற்கணும். நான் நெல்சன் மண்டேலாவை பற்றி இன்றைக்கி நான் சொன்னேன், ஐயாவை பற்றி. அவருடைய பேரில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் ஜூலை 18 67 நிமிஷம் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறாங்க. நான் சமீபத்தில் சவுத் ஆஃப்ரிக்கா போயிருந்தபொழுது ஜூலை 18 அன்றைக்கி அந்த ஊரில் பார்த்தா எல்லோருமே 1 மணி 67 நிமிஷம் கம்யூனிட்டி சர்வீஸ் விடாமல் பண்ணாங்க. பிளாக்ஸாக இருக்கட்டும் ஒயிட்டாக இருக்கட்டும் எல்லோரும் பண்ணாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஆனால் நெல்சன் மண்டேலா
அரசியல் வர்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு பாருங்கண்ணா. 20 ஆண்டுகளுக்கு மேலே ராபின் ஐலண்டில் சிறையில் இருந்தாங்க. ஒரு தாட், அவர் ரெவல்யூஷனரின்னு சொன்னாங்க, பலமுறை அரெஸ்ட் பண்ணாங்க, கட்சியை ரெண்டாக உடைச்சாங்க. அதன் பிறகு ஒரு யூனிஃபைடு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணார் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஏர்லி பார்ட் ஆஃப் 1990s. அதனால் உலகத்தினுடைய ஹிஸ்ட்ரி எங்கே பார்த்தாலும் கூடங்கன்னா நேரம் ஆகும், சில சவால்களை தாண்டித்தான் போகணும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பட் என்னை பொறுத்தவரை அரசியல்வாதிகளும் மக்கள் இப்படித்தான் அரசியல் வேண்டும் என்று சொன்னால் தன்னை மாற்றிக்கொள்வார்கள் என்பதில் நான் தெளிவாக இருக்கணும். மக்கள் வந்து இப்படித்தான் எனக்கு அரசியல் வேணும், இந்த மாதிரி அரசியல்வாதியை தான் நான் ஆதரிப்பேன் மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா அரசியல்வாதியும் மாறுவாங்க. கட்சி அடிப்படை இல்லாமல், சித்தாந்த அடிப்படை இல்லாமல் எல்லோரும் மாறுவாங்க. அதற்கான விதை என் பேச்சில் அந்த விதையை போடுறாங்க. நான் என்னை போல் பல பேர் அந்த விதையை போடுறாங்க. அது வளர்ந்து மரமாகும் வரை கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். அதுக்குன்னு மிச்சவங்க வந்து தப்பான அரசியல் பண்ணுறாங்க, நாங்கள் தான் சரியான அரசியல் பண்ணுறோம்னு நான் சொல்லிங்கண்ணா. எல்லோரும் அவங்கவுங்க காலகட்டத்துக்கு ஒரு அரசியல் பண்ணி பார்த்தாங்க. இன்னும் 2023 மேலே தேவைப்படுற அரசியல், பொருளாதாரத்தில் வளர்ந்துட்டோம், தமிழ்நாடு $1 trillion எக்கானமி நோக்கி போதுங்கன்னா, பெரிய ஊர், 8 கோடி பேர் இருக்கும், இந்தியாவுக்கு ஒரு முன்னோடி மாநிலமாக தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கோம், சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து பின்னாடி இருந்துகிட்டு இருக்கோம், தமிழ்நாடு தூய்மை அரசியலுக்கு இலக்கணமாக இருக்க முடியும். ஏன்னா கர்மவீரர் காமராஜர் ஐயா வாழ்ந்த பூமி அது. அதற்கு இளைஞர்கள் பெருமளவில் வரணும், யாத்திரைக்கு வர்றாங்க. எந்த அளவுக்கு அதை அரசியல் இயக்கமாக மாற்றுறது அப்படின்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா. இட் வில் டேக் சம் டைம். ஏன்னா அவங்க வந்து பார்க்குறாங்க, யாத்திரையில் ஒரு தலைவரை பார்க்குறாங்க, பேச்சை கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அந்த இயக்கத்தில் இன்வால்வ் ஆகணுமான்னு யோசிப்பாங்க, ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணுமான்னு யோசிப்பாங்க. அதுவரை பொறுமையாக இருந்து நம்ம அவங்கள கைடு பண்ணி கொண்டு போகணும். அந்த பொறுமையை தாண்டிட்டோம் அப்படின்னா அது ஒரு மூமெண்ட்டாக மாறுங்கண்ணா. மூமெண்ட்டாக மாறிட்டு அது இறக்காது, அதுக்கு சாவு கிடையாது. மூமெண்ட்டாக மாறிடுச்சு அப்படின்னா இயக்கமாக மாறிடுச்சுன்னா, அதனால தான் தூய்மை பாரதம் இயக்கம்னு சொல்கிறோம். இந்தியாவில் எல்லாமே இயக்கம். காந்தி அவர்களும் 1917 வந்த பிறகு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணி தாங்கன்னா அந்த மொமெண்டம் கொண்டு வந்தார். அதுவரை பொறுமையாக இருப்போம். அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் பல்வேறு பகுதியில் பால் போஸ்ட் ஒட்டியிருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்தவரைங்கன்னா இந்த நேரத்தில் என்னை விட்டுட்டிங்கன்னா என் தோட்டத்து ஓடி போயிடுவேன். எனக்கு இதை விட எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறது என்னுடைய வேலையை என்னுடைய தோட்டத்தில் செய்யணும் அப்படி. அதுக்காக தான் ஒரு ரெசிக்னேஷனே பண்ணிட்டு வந்தேங்கன்னா காலப்போக்கு காலச்சூழல். ஏன்னா நீங்கள் நினைக்கிறது லைஃப்பில் எதுவுமே நடக்காது. நீங்கள் அப்படின்னு சொன்னால் கட்டாயப்படுத்தியிருக்காங்க, கட்டாயப்படுத்தலைண்ணே. அரசியலில் இருக்கணும்னு இருக்கேன். சில மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசியல் ஒரு டூலாக பார்க்குறேங்கண்ணா. ஒரு என்ஜிஓ நடத்திக்கிட்டு இருந்தேன் 9 மாதங்கள், இப்போ நல்லா போயிட்டுருக்கு. அது ஒரு டூல், அது பாசிட்டிவான டூல். அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு 70% நெகட்டிவ், 30% பாசிட்டிவ். ஏன்னா அதில் வந்து அந்த ஆக்ரோஷமான உணர்வுகள், சித்தாந்த அடிப்படையில் சண்டை, தனி மனித தாக்குதல் தாண்டி நிற்கிறோம். இது கொஞ்சம் நெகட்டிவ் அதிகமாக இருக்கிற ஃபீல்டு, மற்ற ஃபீல்டு மாதிரி பாசிட்டிவ் இல்லை. ஆனாலும் இதில் கிடைக்கக்கூடிய சேஞ்ச் என்பது மற்ற ஃபீல்டை விட வேகமாக கிடைக்கும். ஒரு ஒரு தன்னார்வ குழுவில் வந்து நீங்கள் ஒரு 10 ஆண்டுகள் எடுக்கக்கூடியது அரசியலில் வந்து ஒரு 2 மாதத்தில் கிடைக்கும். அதனால் அரசியல் பொறுத்தவரை இது பிடித்த அரசியல்வாதியாக இருக்கின்றேன் என்று சொல்வதை விட மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசியலை தவிர வேறு வழி இல்லை என்பதால் அரசியல் இருக்கின்றேன் என்பது தான் சரியான வார்த்தைங்கன்னா. பொறுத்திருப்போம், காலமும் நேரமும் வரும், அதுவரை இந்த பணியில் செஞ்சுக்கிட்டே இருப்போம். நன்றி அண்ணா. டேக் கேர் அண்ணா. ஆல் தி பெஸ்ட் அண்ணா. ஆல் தி பெஸ்ட். நன்றி அண்ணா. கோயம்புத்தூர் தொகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இன்றைக்கி ஜார்க்கண்டினுடைய மாண்புமிகு ஆளுநர் அண்ணன் சிபிஆர் அவர்கள் இந்த குளத்தினுடைய பாதுகாப்புக்காக தூர்வாருவதற்காக அன்னைக்கு 85 லட்சம் ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. இன்றைக்கி பல ஆண்டுகள் கழித்து எதாச்சியாக இதே குளத்துக்கு வந்திருக்கோம். அடிக்கும்பொழுது எப்போ அப்போவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி வந்து விவசாயத்திற்கும் குளத்திற்கும் நீர்நிலைகளுக்கும் எப்படிப்பட்ட ஒரு ஒரு சுவராக இருந்தார் என்பது இதன் மூலமாக தெரியுதுங்கண்ணா. இதே ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைங்கண்ணா. நன்றிங்கண்ணா. வணக்கம். பாஜகவில் இணைஞ்சிருக்காரு நெடுங்குன்ற சூர்யா. அப்படியாங்கண்ணா, எனக்கு தெரியாது. நான் எம்பாட்டுக்கு பாத யாத்திரையில் போயிட்டு இருக்கேன். அண்ணே, கட்சியில் இணையிறாங்க, கட்சியில் வந்து சேர்றாங்க. ஒரே ஒரு குறியீடு என்ன அப்படின்னாங்கன்னா, என் முன்னாடி இணையில எனக்கு தெரியாது, நான் யாரும் இணைக்க சொல்லி சொல்கிறது இல்லைங்கண்ணா. சில குறியீடுகள் வைத்திருக்கின்றோம். இந்த மிக முக்கிய குறியீடு என்ன அப்படின்னாங்கன்னா, அரசியல் வந்த புதிதில் நானும் கூட வெள்ளை கருப்பாக சமுதாயத்தை பார்த்தேன், நல்லவங்க கெட்டவங்க. ஏன்னா அது போலீஸ்காரனாக இருந்து வந்திருந்தேன், என்னை பொறுத்தவரை சரி தப்புன்னு பார்த்தேன். அரசியல் வந்த பிறகு இந்த 3 ஆண்டுகளில் இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுங்கன்னா, சில பேர் வந்து பாலிட்டிக்ஸை ஒரு பவர் கேமாக பயன்படுத்திக்கிறாங்க. அரசியல் மூலமாக ஆதாயங்களை தேடி தான் பவர்ஃபுல் பர்சன்னு காட்டணும்னு நிறைய பேர் வர்றாங்க, இல்லைன்னு நான் சொல்லலை. இன்னும் சில பேர் தவறான மனிதர்களாக இருந்தாலும் கூட தன்னை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக பார்க்குறாங்க, வாய்ப்பாக பார்க்குறாங்க. இன்றைக்கி யாரை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கண்ணா. இன்றைக்கி யார் கட்சியில் சேர்ந்திருந்தாலும் கூட தனக்குத்தானே ஒரு கட்டுப்பாட்டை விதித்துட்டு கட்சிக்கு வந்திருக்காங்க. நான் நல்லவனாக இருப்பேன், நான் சில வேலைகள் செய்ய மாட்டேன், நான் மக்கள் பணியில் ஈடுபட போகிறேன், இத்தனை நாளாக என்னோடய எனர்ஜி வந்து நெகட்டிவ் எனர்ஜியாக போயிடுச்சு, நான் பாசிட்டிவாக மாற்றி காட்டுறேன். அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பதாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த பர்டிகுலர் அணியில் நினைஞ்சிருக்காங்க, அந்த தலைவர் கன்வின்ஸ் ஆகியிருக்காரு.
முடிஞ்ச வரைக்கும் இந்த கட்சியை கொஞ்சம் டீசென்ட்ரலைஸாக நடத்த பார்க்குறோங்கண்ணா. அதாவது வந்து எல்லாத்தையும் வந்து சென்ட்ரலைஸ்டாக நானே வச்சுக்காமல் கட்சியில் சேர்ற ஒரு ஒருத்தரையும் நீ கேட்டு சேர்த்துங்க அப்படின்னு சொல்கிறத விட கட்சியில் சேர்க்கும் பொழுது கேஸை பாருங்கள். எல்லோரும் நல்லவங்கன்னு நான் சொல்ல வரல. நல்லவங்கன்னு சொல்லி கட்சியில் சேர்றவங்க தொடர்ந்து நல்லவங்களாக இருக்க போகிறதும் கிடையாது. ஒரு மாத காலம் ரெண்டு மாத காலம் ட்ரையல் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். மேபி நீங்கள் சொன்ன நபருக்கும் கூட அந்த அணியினுடைய தலைவர் அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருப்பார் என்று நம்புகின்றேன். நான் இங்கிருந்து கண்காணிச்சிக்கிட்டு இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடையாளத்தை வைத்து கொண்டு யாராச்சும் தப்பு செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் விடமாட்டேன். அது 3 ஆண்டுகளை தொடர்ந்து அதை நான் காட்டியிருக்கேன். கட்சியினுடைய பதவியோ கட்சியினுடைய ஒரு லேபிளை வச்சுக்கிட்டு பதவியை வந்து தப்பாக பயன்படுத்தவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இடமில்லை. இன்றைக்கி நம்பி வந்திருக்காரு, மாறுகின்றேன் என்று சொல்லியிருக்கார். நானும் பத்திரிகை பேட்டியில் தான் பார்த்தேங்கண்ணா. அப்படி இருக்கும்பொழுது எதற்கு நான் அவருக்கு ஒரு தடைகளாக முன்னாடி போய் நிற்கணும்? தடைகளாக இருக்க விரும்பலை, வழிகளாக இருக்க விரும்புகின்றேன். இணையட்டும், செய்யட்டும், நெகட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றட்டும். இதன் மூலமாக அவருக்கு அமைதி கிடைக்கட்டும். நல்ல ஒரு பாரதத்தை படைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியை பயன்படுத்திக் கொள்ளட்டும். அதான் என் வாழ்த்துக்கள். தவறாக இந்த கட்சியினுடைய ஐடென்டிட்டியை பயன்படுத்த மாட்டார் என்று நம்புகின்றேன். பார்ப்பங்க.